ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொக்கோலி சூப் வித்தின் 15 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ப்ரொக்கோலி. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸில் பார்க்கலாம். ப்ரொக்கோலி, ஆனியன், கார்லிக், கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட், சில்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர். இப்போ வாங்க செய்யலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோம். அதில் இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிப்போம். ஸோ எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ ஆனியன்லாம் ரொம்ப வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஸோ லைட்டாக வதங்கினோடனே இப்போ நம்ம வந்து கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக்கும் சேம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ப்ரொக்கோலி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரொக்கோலி உள்ளே போட்டாச்சு. தென் இப்போ நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டம்ளர் ஆஃப் தண்ணி ஊற்றி 1 ஸ்டீம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். காய் வந்து ரொம்ப வேக வேணாம், 1 விசில் போட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த விசில் வர நேரத்தில் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு வித் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை நம்ம வந்து ப்ரொக்கோலி சூப்பில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அதில் ஊற்றிட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப வேணால் கொதிக்க வேணாம், கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு தென் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சாச்சு. நம்மளுடைய சுவையான ப்ரொக்கோலி சூப் ரெடி. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் குடித்தா நல்லாயிருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு மை சேனல். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.